ஓர் எழுத்தை எடுப்பதில் அர்த்த வினோதம். ஒரே ஒரு எழுத்தை ஒரு ஸ்லோகத்தில் அது வருகிற இடங்களிலெல்லாம் எடுத்து விடுவதால் நிந்தா ஸ்லோகமாக இருப்பது பெரிசாக புகழும் ஸ்தோத்திரமாக மாறிவிடுகிறது. சீதா ராவண சம்வாத ஜரி என்று சாம்ராஜ் நகர் ராமசாஸ்திரி என்பவர் எழுதியிருக்கிறார். காசி சௌகம்பா பிரசுரத்தார் அச்சு போட்டிருக்கிறார்கள். அதில் 18வது ஸ்லோகம் சீதையும் ராவணனும் பேசிக்கொள்வதாக அமைந்திருக்கிறது ஸ்லோகம். ராவணன் சீதையிடம் ராமனை ஒரே அடியாக நிந்தித்து ஸ்லோக ரூபத்தில் திட்டுகிறான். அதற்கு பதிலாக சீதை கல தம் அசக்ருத் மாஸ் பிரசக்கிரா என்கிறார். போக்கிரியே, இப்படி அவரை உன் வார்த்தையால் திருப்பி திருப்பி தொடாதே என்று அர்த்தம். மேம்போக்கான அர்த்தம். கல போக்கிரியே, தம் அவரை, கிரா வார்த்தையால், அசக்ருத் திருப்பி திருப்பி, மாஸ் பிருஷ தொடாதே. ராவணன் வாயால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி பேசுவது அவரை எச்சிலால் தொடுகிறார் போல் சீதாதேவிக்கு அபச்சாரமாகப்பட்டது போல் இருக்கிறது. இது மேம்போக்கான அர்த்தம் என்றால் உள்ளே புகுந்து பார்த்தால் என்ன அர்த்தம்? அப்போது தம் என்றால் அவரை என்ற அர்த்தம் இல்லை. தம்கிரா என்றால் த என்றுள்ள எழுத்துள்ள வார்த்தையால் என்று அர்த்தம் ஏற்படும். போக்கிரியே என்று ராவணனை கூப்பிட்டு திருப்பி திருப்பி தகாரம் உள்ள வார்த்தையால் ராமரை தொடாதே என்பதாக பொருள் உண்டாகும். அவன் ராமனை என்னென்னவோ நிந்தித்தானே, அந்த வார்த்தைகளில் த நிறைய வருகிறது. அந்த தவை எல்லாம் எடுத்து போட்டுவிடு, போட்டுவிட்டு படித்து பார்த்தாயானால் தெரியும் என்று உள்ளர்த்தம். அவன் சொன்ன நிந்தா ஸ்லோகம் என்ன, அதில் வருகிற தகாரத்தை எல்லாம் நீக்கிவிட்டால் அதன் அர்த்தம் என்னவாகும்? அதல்பம் நித்ராலுகு ரஜனிஷ குவாக் துர்கததமஹ மகா காதர்யாட்யோ மனசி விதுத புரோஜ்வலயச்சா வதான் மாம்சாதானாம் பஹ விமதலாபௌ ஜனகஜே கதம் ஸ்லோக்யோ ராமஹ என்பது ராவணன் சொன்னது. இதில் கடைசி வரியிலேயே சீதை சொன்ன பதிலும் சேர்ந்து அது முழு வரியாகி ஸ்லோகம் பூர்த்தியடைகிறது. கதம் ஸ்லோக்யோ ராமஹ கல தம் அசக்ருத் மா ஸ்பிருஷகிரா. ராவணன் சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஏ ஜனக புத்திரியே, ராமன் ராத்திரியில் படுத்துக்கொள்கிறானே, அவனுக்கென்று ஒரு படுக்கை உண்டா? பெரிய திண்டுகள் போட்டுக்கொண்டு ஏக போக்கியங்களோடு காமுகனான ராவணன் சயனம் செய்ததை சுந்தரகாண்டத்தில் வர்ணித்திருக்கிறது. ஸ்ரீராமரோ இந்த சமயத்தில் தபஸ்வியைப் போல ஜடாமுகடதாரியாக காட்டில் கட்டாந்தரையில் சயனம் செய்து வந்தார். அதைத்தான் ஒரு படுக்கைக்கு கூட வக்கில்லாதவன் என்று இடித்து காட்டுகிறான். ராமனுக்கு நல்ல வார்த்தை, ராவணனுக்கு நல்ல வார்த்தை பேச வராது. இவனிடம் சரணாகதி பண்ணி சமாதானமாக பேசி தூது அனுப்பாததால் இப்படி சொன்னான் போலிருக்கிறது. அல்லது இவனுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாததால் தர்மங்களையே சதாவும் பரம அன்போடு பேசி கொண்டிருப்பவரை இப்படி தூற்றியிருப்பான். ராமன் தீனநிலையில் ரொம்ப ரொம்ப கீழே போய்விட்டான். பரதன் அர்ப்பணம் செய்த சாம்ராஜ்யத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தானாகவே சத்தியத்துக்காக வனவாசத்தை மேற்கொண்டவரை, மனநிலையில் எப்போதும் ராஜாவாக இருந்தவரை இப்படி சொன்னான். ராமன் மகா பயந்தாங்கொல்லி, இது முழு பொய். என்றைக்கோ ராஜகுமாரனாய் இருந்தபோது அவனுக்கு கொழுந்து விட்டெறிந்த கீர்த்தி எல்லாம் இப்போது போயே போய்விட்டது. ஏதோ சில ராட்சசர்களை அசட்டுத்தனமாக கொன்று ஏகப்பட்ட விரோதிகளை சம்பாதித்து கொண்டு விட்டான். இவன் எப்படி உயர்ந்தவனாவான்? ராமஹ, ராமன் என்பது ராமஹ என்பது 4வது வரியில் வருகிறது. ரஜனிஷ இரவில், அதல்பம் படுக்கை கூட இல்லாமல், நித்ராலுகு தூங்குகிறவன், குவா கெட்ட வாக்கே உள்ளவன், துர்கத தமஹ துர்தசையில் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு போனவன், மனசி மனசிலே மகா காதர்யாட்யக ரொம்பவும் கோழைத்தனம் மண்டி கிடக்கிறவன், விதுத புரோஜ்வல யசாகா பெரிசாக பிரகாசித்த புகழெல்லாம் போய்விட்டவன், மாம்சாதானாம் மாம்ச பக்ஷணிகளான ராட்சசர்களே வதான்
கொன்றதால் பகு விமதலாபவ் மாறுபட்ட மனமுடையவர்களே சத்ருக்களை மிகவும் அதிகமாக்கி கொண்டு விட்டவன். இப்படிப்பட்டவன் கதம் எப்படி ஸ்லாக்யஹ ஸ்லாகிக்க தக்கவனாவான் ஜனகஜே ஜனகபுத்திரியே என்று சீதையை கூப்பிடுகிறான். இந்த ஸ்லோகத்தில் ராமனை பற்றி அவன் சொல்லும் முதல் மூன்று வரிகளில் வரும் தவையெல்லாம் எடுத்துவிட்டு பார்க்கலாம். ஆரம்ப அத்தல்பம் என்பது அல்பம் என்றாகும். இப்படியே துர்கத தமவில் ரெண்டு தகாரமும் போய் துர்கம என்றாகும். அல்பம் நித்ராலுகு ரஜனிஷ குவாக் துர்கமஹ மகாகாரியாத்யோ மனசி விது புரோஜ்வல யசாகா வதான் மாம்சாதானாம் பகுவிமலபௌ. இதற்கு என்ன அர்த்தம்? ராமர் ராத்திரியில் ரொம்பவும் ஸ்வல்பமாகவே தூங்குகிறவர். லோகத்தில் திருட்டு பொருட்டு இல்லாமல் ரட்சிக்க வேண்டிய ராஜவம்சத்தினர் மிகவும் குறைவாகவே தூங்க வேண்டும் என்பது சாஸ்திர லட்சணம். தூக்கத்தை ஜெயித்ததாலேயே அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்று ஒரு பெயர். குடாகம் என்றால் தூக்கம், சோம்பேறித்தனம், கெட்ட வார்த்தையால் அண்டவே முடியாதவர். நீ சொன்ன நிந்தை மொழிக்கு அவர் எட்டாதவர் என்று சீதை சொல்லாமல் சொல்கிறாள். அவன் குவா துர்கதம என்ற இரண்டு வசவுகளை சொன்னான். இப்போது அது குவா துர்கம என்பதாக ஒரே பாராட்டு வார்த்தையாகிறது. கெட்ட வாக்கால் எட்ட முடியாதவர் என்று அர்த்தம். பெரிய காரியங்களை பற்றிய சங்கல்பங்கள் நிறைந்த மனமுள்ளவர். இன்னாருக்கு சிக்ஷை, இன்னாருக்கு ரக்ஷை, இப்படி இப்படி தர்மங்களை நிலைநிறுத்தி காட்டணும் என்று லோகத்தையே தழுவுவதாக பகவத் அவதாரத்துக்கு உரிய பெரிய சங்கல்பங்களை கொண்டவர். சந்திரன் எப்படி சகலர் மனசையும் கண்ணையும் குளிர பண்ணி கொண்டு எங்கேயும் கீர்த்தியோடு இருக்கிறானோ அப்படி இருப்பவர். ராட்சசர்களை கொன்றதால் ரொம்பவும் தூய்மையான பிரகாசத்தை பெற்றுவிட்டவர். இப்படி அர்த்தம் ஒரே ஸ்தோத்திரமாய் மாறிவிடுகிறது. ரஜனிஷு அல்பம் நித்ராலுகு இரவில் ஸ்வல்பமே தூங்குபவர், குவா துர்கமஹ கெட்ட வாக்கால் அண்டுதற்கரியவர், மனசி மகா காரியாத்யஹ மனசில் பெரிய காரியங்கள் நிரம்பியிருப்பவர், விது புரோஜ்வல யசாகா சந்திரன் போல ஜுவலிக்கின்ற புகழை உடையவர், மாம்சாதானாம் வதான் ராட்சசர்களை வதம் செய்ததால், பகுவிமல ஆபவ் மிகவும் நிர்மலமான பிரகாசம் பெற்றுவிட்டவர். ஆபா என்றால் பிரகாசம். சம்ஸ்கிருதத்திலேயே தவில் நான்கு வித ஒளிகள் இருப்பதில் முதலான த மட்டும் இங்கு குறிப்பிடப்படுகிறது.